இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் மதுரை நகரின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் இயல்பு வாழ்க்கை முடங்கி பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. மதுரையில் இதுவரை இல்லாத வகையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் மக்கள் திக்குமுக்காடி வருகின்றனர். மதுரையின் பல்வேறு பகுதிகளில் மாலை நேரத்தில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. குறிப்பாக ஒத்தக்கடை அருகேயுள்ள காந்தி நகரில் பெய்த கனமழையால் நூற்றுக்கணக்கான வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. ஆணையூர் டிஎன்ஹெச்பி காலனி மக்கள் நிலைமை கடல் மாதிரி தேங்கி நிற்கும். தண்ணி கொஞ்சம் கூட வெளியே போறதுக்கு வசதியே இல்லை. மழையால் ஏற்பட்ட வெள்ள நீரில் விஷப்பூச்சிகள் அடித்து வரப்படுவதால் மக்கள் கடும் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியதால் பொதுமக்கள் செய்வதறியாது தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலைகளிலும் மழை நீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் ராஜகம்பீரம் மற்றும் கொடிக்குளம் கண்மாய்க்கான வரத்து கால்வாய்கள் தூர்வாரப்படவில்லை எனவும் அதனாலேயே வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.